வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு அஷ்டகர்ம சித்துக்கள் 64 என்ற பகுதியில் நாம் ஏற்கனவே வசியத்தை பற்றி 8 பதிவுகளும், அதற்கடுத்து மோகனத்தை பற்றி 8 பதிவுகளும், அதற்கடுத்து தம்பனத்தை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகவே சென்ற பதிவில் சுக்கில தம்பனம் என்பதை பார்த்தோம். இந்த பதிவில் ஆயுத ஸ்தம்பனம், அதாவது சுக்கில தம்பனத்திற்கு எடுத்து ஆயுத ஸ்தம்பனம், அதாவது தம்பனங்களில் 8 விதமான தம்பனங்கள், அந்த தம்பனங்களில் மூன்றாவதாக இப்பொழுது நாம் காணவிருப்பது ஆயுத ஸ்தம்பனம். ஆக இந்த ஆயுத ஸ்தம்பனத்தை எவ்வாறு நாம் செய்வது, அதற்குண்டான மூலிகைகள் என்ன, அதற்குண்டான மூல மந்திரம் போன்றவற்றை இந்த பதிவில் தெளிவாக காண்போம். ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். ஆக இந்த ஆயுத ஸ்தம்பனத்திற்குரிய பாடலை முதலில் பார்த்து விடுவோம். அதாவது சூரி வேர் துடையிற் சீலை சுத்தும் பொன் முசுட்டை வேரும் காரி இனனின் மே பச்சை கதலி வேர் பேயன் தண்டும் தூரிகை பச்சை பாம்பு சூத்திர மூலிரெண்டும் ஓரோரு மருந்துதானே உலக வாயு தம்பனமாமே என்பது இந்த பாடல். ஆக இந்த பாடலில் உள்ள அந்த மூலிகைகளின் பொருள் என்னவென்று பார்ப்போம். அதாவது சூரி அப்படி, அதாவது சூரி என்றால் நத்தை சூரியத்தான் சூரி என்று சுருக்கி கூறுவார்கள். ஆக நத்தை சூரி தேர் சீலை பொன் முசுட்டை வேர் காரியின் இனம் பச்சை வாழை வேர் பேயன் தண்டு பச்சை பரம்பனின் பருத்தி செம்பருத்தி இவைகளை எல்லாம் ஒன்று சேர்த்தரைத்து, அதாவது இவைகளை அனைத்தையும் நாம் முறைப்படி சாப விமோசனம் பிராணப்பிரதிஷ்டை மந்திரம் கூறி முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய அந்த பதிவுகளில் சொன்னது போல எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு அதை கல்வத்தில் வைத்து பச்சை கற்பூரம் வைத்து மைய அரைத்து கொள்ளுங்கள். ஆக மைப்பதத்திற்கு அரைத்து கொண்டு அரைக்கும் பொழுதே அதற்குண்டான தம்பன மந்திரத்தை எப்பொழுதுமே கூற வேண்டும். மையை அரைக்கும் பொழுதே அதற்குண்டான மூல மந்திரமான தம்பன மந்திரத்தை கூற வேண்டும். அதற்குண்டான மந்திரமான ஓம் ஐயும் கிளியும் சொவ்வும் ரீயும் ஸ்ரீயும் நம சிவய, ஓம் ஐயும் கிளியும் சொவ்வும் ரீயும் ஸ்ரீயும் நம சிவய என்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை 100,000 உரு ஏற்ற வேண்டும். மையை அரைத்து 1,008 உரு வீதம் அந்த மை அரைக்கும் வரை அதே மந்திரத்தை கூறிவிட்டு பிறகு அதை பூசை அறையில் வைத்து தொடர்ந்து 100,000 உரு ஏற்றி அதற்கு பிறகு அந்த மையை நாம் திலகமாக தீட்ட வேண்டும். அவ்வாறு தீட்டினால் ஆயுத ஸ்தம்பனம் ஏற்படும். அதாவது ஆயுத ஸ்தம்பனம் என்பது எவ்வித ஆயுதங்களாலும் நம்முடைய தேகத்தை கிழிக்க முடியாது என்பது தான் இதனுடைய பொருள். ஆனால் இதில் பல சூட்சுமங்கள் நிறைந்திருக்கிறது. காரணம் என்னவெனில் சில மூலிகைகள் இதில் இருக்கிறது, அதாவது சஞ்சீவி மூலிகைகள் என்று அதை கூறுகிறோம். அதாவது சஞ்சீவி என்றால் ஒரே ஒரு மூலிகை அல்ல. பொதுவாக சஞ்சீவி மூலிகை என்பது மரணத்தை தள்ளி போடக்கூடியது, அதாவது எந்த ஒரு அபாயகரமான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நோயிலிருந்து அவர்களை மீட்டக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு மூலிகைகளுக்கு சஞ்சீவி என்று கூறுகிறோம். ஆகவே சஞ்சீவி என்பது ஒரே ஒரு மூலிகைகள் அல்ல, பல மூலிகைகள் இருக்கிறது. ஆக மரணத்தை மாற்றக்கூடிய மரணத்தை வெல்லக்கூடிய மூலிகைகளை சஞ்சீவி மூலிகைகள் என்பது பொது வழக்கம். ஆக ஒரே ஒரு மூலிகை என்பது சஞ்சீவி மூலிகைகள் கிடையாது, பல்வேறு மூலிகைகள் சஞ்சீவி மூலிகைகளாக கருதப்படுகிறது. ஆகவே சஞ்சீவி என்பதே மரணத்தை வெல்லக்கூடியது என்பதுதான் பொருள். ஆகவே மிக முக்கியமான மூலிகைகளெல்லாம் சஞ்சீவி மூலிகைகள் என்று பொதுவாக கூறுவோம். அப்படி இந்த மூலிகைகளில் ஒரு சில மூலிகைகள் இருக்கிறது, அதை அந்த காலத்தில் நம்முடைய துடையில் வலது துடையில் கீறி அந்த மூலிகைகளை உள்ளே வைத்து பந்தனம் செய்து கொள்வார்கள். ஆனால் இது பெரும்பாலும் இந்த மூலிகையை பயன்படுத்தி தீய வேலையிலேயே ஒரு சிலர் ஈடுபட்டனர். அதாவது இதை கொண்டு தவறான வேலைகள் செய்வதற்காக பயன்படுத்தினார்கள். அதே நேரத்தில் இந்த விஷயங்களை யாருக்கும் அவளை எளிதில் யாரும் சொல்லித்தருவதும் கிடையாது. அதே நேரத்தில் அந்த மூலிகைகளை அவ்வளவு எளிதில் யாருக்கும்
காண்பித்து கொடுக்கவும் மாட்டார்கள். ஆகவே இது பரம்பரை வழியாக அவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம் என்பது வகையில் அவர்கள் இரகசியமாகவே இதை பயன்படுத்துவார்கள். ஆகவே இவைகளெல்லாம் ஒரு தகவலாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எது தேவையோ அந்த தேவையானதை மற்றும் தற்போது நடைமுறைக்கு உள்ள ஒரு மூலிகைகளை மட்டும் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை மட்டும் தேடி அதை சிரமமில்லாமல் எடுத்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே 64 சித்துக்களில் எல்லா சித்துக்களையும் செய்யக்கூடிய அளவிற்கு யாரும் தற்போது கிடையாது. ஆகவே அதற்குண்டான மூலிகைகளும் அதற்குண்டான வழிமுறைகளையும் தற்போது இல்லை என்பதுதான் உண்மையான விஷயம். ஆகவே ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்மால் இன்றும் செய்ய இயலும். அதற்குண்டான மூலிகைகள், அதற்குண்டான மந்திரங்கள், அதற்குண்டான தந்திர விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த விஷயங்களை நீங்கள் முறையாக செய்தால் மட்டுமே இது உங்களுக்கு சாத்தியம். யூடியூபில் பார்த்துவிட்டோ அல்லது புத்தகங்களில் பார்த்துவிட்டோ தானாக எதுவும் செய்துவிட முடியாது. ஆகவே இதில் அனுபவம் பெற்று அந்த அனுபவத்துடன் இருக்கக்கூடியவருடன் கலந்து ஆலோசித்து அவர்களுடன் இருந்தே இவைகள் எல்லாம் செய்வதற்கு இயலும் என்பதை மனதில் வைத்து கொண்டு இவைகளை செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.